தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து சங்க போராட்டம் இன்று டாஸ்மார்க் ஊழியர்களுடைய அனைத்து சங்க கூட்டுக்குழுவின் சார்பாக நேற்றைய கோவையில் நடந்த அராஜக போக்கை கண்டித்து, காவல்துறையினுடைய அத்துமீறலை கண்டித்து இன்று எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், டாஸ்மார்க் ஊழியர்கள் நித்தம் நித்தம் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் எப்போ வந்து அடிக்கிறான், யார் யார் எவ்வளவு துட்டு கேட்கறான்றது தெரியாத அளவுக்கு கரூர் கம்பெனி என்ற பெயரில் ஒவ்வொரு டாஸ்மார்க் ஊழியரும் இன்றைக்கு கடுமையான மிரட்டலுக்கும் அடிதலிலுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். சர்வசாதாரணமாக கரூர் கம்பெனிலேருந்து வர 10,000 ரூபா கொடு, 20,000 ரூபா கொடு, இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டேன், பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தொழில் முறை ரவுடிகளை வைத்து மிரட்டக்கூடிய ஏற்பாடு என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதுல தொழில் முறை ரவுடி என்பது முக்கியத்துவம், தொழிலாளி ரவுடித்தனம் பண்றதுதான். அந்த தொழில் முறை ரவுடிகளை கரூர் கம்பெனி ஆட்கள் பயன்படுத்தி டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள், சூப்பர்வைசர்களை, சாதாரண ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர்களை மிரட்டுகின்ற ஏற்பாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி கரூர் கம்பெனி அத்துமீறி செயல்படுகிறது என்று ஆதாரபூர்வமாக அவர்களுடைய ஆடியோவோடு வீடியோவோடு அந்த ஆதாரபூர்வ நகல்களை எல்லாம் இணைச்சு நாங்கள் காவல்துறையினுடைய உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சைலேந்திர பாபு அவர்களை சந்தித்து ஒரு மனுவை கொடுத்தோம். டாஸ்மார்க் ஊழியர்களுடைய வாழ்க்கையில இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, வேலை செய்ய முடியல, நித்த நித்தம் செத்து செத்து பிழைக்கிறாங்க, பணம் எடுத்துன்னு வீட்டுக்கு போக முடியல, கடையை மூடிட்டு வீட்டுக்கு போக முடியல, தொழில் முறை ரவுடிகளை வச்சு மிரட்டுறாங்க என்ற எல்லா விவரங்களையும் ஆதாரத்தோடு கொடுத்தோம். ஆனா இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் நிர்வாக மண்டல மேலாளர், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்துன்னு அங்க இருக்கிற தொழிலாளர்களை மிரட்டுவதும் போவதும் அங்க எதிர்ப்பு அதிகமான பிறகு அங்க இருந்த 4 ஊழியர்களை தேவையில்லாமல் இடமாற்றம் செஞ்சுக்கிறாங்க. எந்த காரணமும் கிடையாது. இடமாற்றத்தில் என்ன சொல்றாங்க, நிர்வாக காரணங்களுக்காக இடமாற்றம். என்ன நிர்வாக காரணம், யாரு இவர் மேல கம்ப்ளைண்ட் வந்தது, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இவர் வந்து அந்த கரூர் கம்பெனியை எதிர்த்து பேசுறாரு, மாமல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மாமல் கொடுக்க மாட்டேன்னா 4 பேரை இடமாற்றம். இந்த இடமாற்றம் சட்டவிரோதம் என்று நீதிமன்றத்துக்கு போனா அட்வொகேட் ஜெனரல் வந்து அங்க ஆஜராகிறாரு. இந்த டாஸ்மார்க் நிர்வாகத்துக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு, அதுக்கு ஒரு லீகல் செக்ஷன் இருக்குது, அதெல்லாம் தாண்டி அட்வொகேட் ஜெனரல் வராரு நீதிமன்றத்துக்கு இடமாற்ற வழக்குக்கு. இப்படி ஒரு போக்கு என்பது இருக்குது. இதை கண்டித்து நேற்றைய தினம் கோவையிலே டாஸ்மார்க் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களுடைய சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் போது காவல்துறையிடம் நாங்கள் அனுமதி பெற்றோம். காவல்துறை அனுமதி கொடுத்தது, அனுமதி கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் நடந்து முடிஞ்சு தலைவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு 4 தலைவர் பேசிட்டாங்க, இன்னும் ஒரு 4 தலைவர் பேசணும். அப்படி இருக்கும்போது ஆர்ப்பாட்டத்தின் பாதியிலே வந்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து உங்களை எல்லாம் கைது பண்றேன்றாரு. எந்த அடிப்படையில் கைது பண்றேன்னு கேட்டா நாங்க அப்படிதான் பண்ணுவோம்ன்றாரு. கேட்டா மேலே எடுத்து உத்தரவுன்றாரு. எந்த மேலிடம், எங்கள் தோழர்கள் கேட்டாங்க, மேலிடம்னா யாருங்க, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லை செந்தில் பாலாஜி சொன்னாரான்னா பாய தரக மாட்டேங்கிறார் உயரதிகாரி. நேற்றைய தினம் காவல்துறை கைது செய்திருக்கிறது. ஒரு ஜனநாயக போராட்டத்தை கூட இந்த நாட்டில் நடத்த முடியல என்று சொன்னால், சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு ஆன பிறகும் ஒரு ஜனநாயக போராட்டத்தை நடத்த முடியவில்லை என்று சொன்னால் இது நாடா, இது அரசாங்கமா என்பதுதான் எங்கள் கேள்வி. எனவேதான் அதை கண்டித்து இன்னைக்கு சென்னையில எங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு முடிவெடுத்தோம்.
ஆனா காவல்துறை வந்து அங்க அனுமதி கிடையாதுங்க, உங்களுக்கு இடம் நாங்க ஒதுக்கி கொடுத்துக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, காவல்துறை எங்கள் நண்பன் அப்படின்ற அடிப்படையில காவல்துறை சொல்லி கேட்டுக்கொண்டது எனக்கு, நாங்க இங்க பண்றோம் எங்களுடைய போராட்டம். எங்க அலுவலக வாயில தான் நடத்தணும், நாங்க திட்டமிட்டோம். எங்க எம்டி ரூமுக்கு முன்னாடி நடத்தணும்னு திட்டமிட்டோம். காவல்துறை கேட்டுக்கொண்டது கிணங்க தான் நாங்க இங்க நடத்துறோம். எனவே இந்த விஷயங்களை ஊடக நண்பர்கள் தயவு செய்து பொதுமக்களுக்கு எடுத்துட்டு போங்க. யாருனே தெரியாதவன் வந்து ஒவ்வொரு கடையிலையும் டெய்லி 10,000 கூட 20,000 கொடுனா எங்கிருந்து கொடுக்கறது? கொள்ளச்சம் வந்து கொடுக்க முடியுமா? கொள்ளதான் அடிக்கணும், கொடுக்கலன்னா வெட்டிடுவான்றான், குத்திடுவான்றான். நீ ஊடு போய் சேர்ந்துருவியான்னு கேக்குறான். உன் ஊடு எங்க இருக்குது எனக்கு தெரியான்றான். உன் பசங்க ஸ்கூலுக்கு போயிடுமான்றான். இப்படிலாம் மிரட்டுறான். எப்படி வேலை செய்யறது நாங்க? இதை கண்டித்து தான் நாங்கள் கோவையில் நடந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. உடனடியாக தமிழக முதல்வர் இதில் சிறப்பு கவனம் எடுத்து கவனம் செலுத்தி இந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அந்த 4 நபர்களையும் உடனடியாக பழைய இடத்துல அவங்களுக்கு பணியை வழங்க வேண்டும். அந்த பணியிட நீக்க உத்தரவையும் இடமாற்ற உத்தரவையும் ரத்து செய்ய வேண்டும். டாஸ்மாக் ஊழியர்களுடைய இந்த கரூர் கம்பெனி சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு ஸ்பெஷல் டீம் போடுங்க. உங்க கையில தான் இது காவல்துறை. ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு எங்க புகார் மீது உண்மை இருக்குதான்னு முதல்ல கண்டறிங்க. உண்மை இல்லைன்னா எங்களை கைது பண்ணி ஜெயில வைங்க, நாங்க இருக்கிறோம் ஜெயில. உண்மை இருந்தா நாங்க கொடுத்த புகார் மேல யாரை கைது பண்ணா அவரை கைது பண்ணி ஜெயில வைங்க. நான் சவாலாவே சொல்றேன் முதலமைச்சருக்கு, நாங்கள் கொடுத்த புகாரின் மீது உண்மை இருந்தால் அவரை மீது நடவடிக்கை எடுங்க. நாங்க கொடுத்த புகார் பொய்யான புகாருன்னா எங்களை கைது பண்ணி ஜெயில வைங்க, நாங்க கைதாவது தயார். அதாவது பழமொழி சொல்லுவான், ஊருக்கு தெரிஞ்ச ஆளுக்கு அது அடையாளம் சொல்ல வேணாம். கரூர் கம்பெனி யாரு? செந்தில் பாலாஜி தான் கரூர் கம்பெனி. அவரு தாங்க தலைமை, அவரு தாங்க கரூர் கம்பெனி, அவரு தான் செந்தில் பாலாஜி தான் இதை சொல்றாரு. செந்தில் பாலாஜின் பேர்ல தான் அவனோட இப்ப டாஸ்மாக வந்து டாஸ்மாக் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆபீசர் நடத்துறது இல்ல, கரூர் கம்பெனிக்காரன் நடத்தீங்க. டாஸ்மாக் யார் நடத்துறான்னா கரூர் கம்பெனிக்காரன் நடத்துறான். இப்ப பல பார்க்க நிர்வாகத்து கண்ட்ரோல்ல கிடையாது, செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல இருக்குது. அது டெண்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அன்அபிஷியலா சட்டத்துக்கு விரோதமா பார் நடந்துங்குது. அந்த பார் மூலம் வர வேண்டிய தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருவாய் கரூர் கம்பெனிக்கு போய் நிற்குது. காவல்துறை வேடிக்கை பார்க்குது.